वेलकम टू ईसी पीजी टीआरबी कॉमर्स चैनल उंगले अनुरण वरवे करते इप्पन नम्म वंदे यूनिट नंबर 2 एडवर्टाइजमेंट सरिया இந்த एडवर्टाइजमेंट कॉपी ला वंदे நம்ம ஏற்கனவே இந்த இன்ட்ரோடக்ஷன் ला பார்த்திருந்தோம் இப்போ அதனுடைய கண்டினியூ திரும்ப நாம பார்க்க போறோம் அதாவது एडवर्टाइजमेंट कॉपी இதுல வந்து எய்டாஸ் ஏ ஐ டி ஏ எஸ் எய்டாஸ் उत्पत्ति मार्केट கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது இந்த எய்டாஸ் ஃபார்முலாவை பின்பற்றி ஒரு பொருளை தயாரிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாக்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு வந்து சொல்றாங்க அதாவது அட்ராக்ட் பண்ணணும் கஸ்டமரை வந்து என்ன சொல்றாங்கடா அட்ராக்ட் பண்ணணும் அப்படினு வந்து சொல்றாங்க அதாவது அட்ராக்டிங் அண்ட் கிரியேட்டிங் இன்ட்ரஸ்ட் இன் தி மைண்ட் ஆஃப் கன்சூமர் அதாவது कस्टमर வந்து வாங்க தூண்டி அந்த மைண்ட்ல வந்து செட் ஆகணும் இந்த பொருள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தரமான பொருள் சரியா இது வந்து நீடித்து நிலைத்து இருக்கக்கூடியது அதாவது நீங்க இப்பலாம் பாத்தீங்களாக்க பெருமாளே பப்ளிக் எப்படி அந்த பொருளை வாங்குறாங்க அப்படினா அந்த கம்பெனியோட நேமை சொல்லி தான் வாங்குறாங்க சரியா அப்ப அந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட நேம் வந்து அவ மனசுல வந்து பதிஞ்சிருச்சு இப்போ நீங்க பெரும்பாலான நீங்க பீப்பிள போய் கடைக்கு போய் பொருள் வாங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா இப்போ பவுடர் வேணும் அப்படினா கம்பெனி நேம் சொல்லுதா இப்போ பெரும்பாலும் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க பான்ஸ் பவுடர் வேணும் அப்படினா அந்த பான்ஸ்ங்கற கம்பெனியா நேம் யூஸ் பண்ணி தான் அவங்க கேக்குறாங்க அப்ப அந்த பான்ஸ்ங்கற அந்த நேம் வந்து எப்படி இருக்குண்டா அவனுடைய மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கு அதனுடைய குவாலிட்டி வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து चप्पल कड़ी चप्पल चप्पल उत्पत्ति पड़े கஸ்டமர்ட்ட ரீச் ஆகணும் அப்படினு நீ வந்து ஒரு முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி நீ பொருளை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க கண்டிப்பா என்ன ஆகும் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும் கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுவாரு அப்ப அதுக்குலாம் என்ன அப்படினா இந்த AIDAS எய்டாஸ் ஃபார்முலாவை நீங்க பின்பற்றி இந்த பொருளை நீங்க தயாரிச்சிலாக்க மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க கண்டிப்பா என்ன ஆகும்டா कस्टमर सेटिस्फेक्शन आवारे उंगलोड़े सेल्स वंदे इंग्रीस आएं इधर तय ना सुन रहा कपड़ा ये इटा सपन सुन रहा है अपन दे इंगे पोरोला उत्पत्ति सेरत कुमुनाडे अट्रैक्टिव क्रिएट इन द माइंड ऑफ कस्टमर राव दे कस्टमर कवर पंड्रा मारी नी पोरोला वंदे नी वंदे डिजाइन बनने सर कलर कुड़कने नल्ला ब्रांड आयर कने हेडलाइन कुड़कने बॉर्डर कुड़कने येल्ला में इरंदे इपर इरंदा ता और एन बनने அந்த பொருளை வந்து கஸ்டமர் வந்து கவர் பண்ணே அப்படி அந்த மாதிரி நீ வந்து பொருளை என்ன பண்ணணுமா தயாரிச்சு மார்க்கெட்ல வந்து கொண்டு வரணும் அதத்தை என்ன சொல்றாங்க அப்படினா எய்டாஸ் அப்படி சொல்றாங்க இந்த ஃபார்முலா வந்து நீங்க பின்பற்றி நீங்க பொருளை நீங்க தயாரிச்சிடலாம் மார்க்கெட் கொண்டு வந்துடலாம் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சேல்ஸ் மேன் வந்து விட்டடைவாரே அப்படி சொல்றாங்க அப்ப இது பாக்கும்போது இது ஃபுல் ஃபார்ம் அப்படினு கொடுத்து என்ன கொடுக்கறாங்கடா ஏ அட்டென்ஷன் ஏக்கு என்ன அப்படினா அட்டென்ஷன் அட்டென்ஷன் அப்படினா என்ன சொல்றாங்கடா கவனம் அதாவது நீ மார்க்கெட்ல இந்த பொருளை பார்த்த உடனே உங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் இந்த அதாவது அப்படி வந்து என்ன பண்ணணுமா அந்த பொருளுடைய ப்ராடக்ட் இருக்கணும் அப்படினு சொல்றாங்க அது அட்டென்ஷன் ஏக்குன்னு சொல்றாங்க அட்டென்ஷன் நீ அந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே இந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த கவனத்தை இருக்கணும் அப்படியே அதாவது இந்த பொருளை வாங்கணும் அப்படி ஒரு கவனத்தை வந்து கவனத்தை ஈர்க்கணும் அந்த பொருளினுடைய கவனத்தை ஈர்க்கணும் அந்த மாதிரி இந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம் அட்டென்ஷன் இன்ட்ரஸ்ட் ஐக்கு என்ன சொல்றாங்க இன்ட்ரஸ்ட் ஆர்வம் இருக்கணும் அந்த பொருளை எப்படி இருக்கணுமா ஆர்வத்தோட ஆர்வம் இருக்கணும் அந்த பொருளை வாங்கணும் அப்படின ஒரு ஆர்வம் இருக்கணும் சரியா இன்னைக்கு வாங்கனே நாளைக்கு வாங்கனே அப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு பொருளை இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது வந்து அந்த பொருள் சரியான ஒரு பொருள் இல்ல
ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கு, விலை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அப்ப ஒரு ஆர்வத்தோடு வாங்கணும், அட்டென்ஷன் கவனத்தை ஈர்க்கணும், ஐ இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தோட வாங்கணும், டிசைர் விருப்பப்படுறது ஆசைப்படுறது ஆசைப்பட்டு வாங்கணும், இந்த பொருள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் வந்து ரொம்ப பப்ளிக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக, அதாவது என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்கு என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தீர்மானித்து வந்து முடிவு பண்ணி வாங்குறாங்க. அதனால் இந்த ஃபார்முலா இந்த ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்தார் மாதிரி வந்து பொருட்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து டிசையர், அதாவது இந்த பொருளை வாங்க தூண்டுறது ஆசைப்படுறது, அதை சொல்கிறாங்க டிசையர். டிக்கென்னது டிசையர். அடுத்து ஆக்ஷன் செயல்பாடு, சரியா அந்த வாங்கக்கூடிய பொருளினுடைய வாங்குறது செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து சர்டிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த நுகர்வோர் வந்து எப்படி இருக்கணும், திருப்தி அடைகிற மாதிரி பொருட்கள் இருக்கணும். அவன் திருப்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அவனுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டான்னு வைங்க. பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு விசேஷ டயத்துக்கு வந்து இப்ப ஜவுளிகளில் போய் ஒரு கைலி வாங்கறதுக்கு என்ன கைலியை பெறுமான்னு சொல்லுவாங்கண்டா, கிட்ஸ் நல்லா இருக்கும், அந்த நேம பாருங்க, அந்த நேம் தான் முக்கியம். அப்ப அவன் என்னென்ன புதுசா கைலி கொண்டு வந்தாலுமே அவன் கிப்ஸ் கைலியை விட ஒரு எந்த கைலியுமே வாங்க மாட்டான். ஏன்னா அந்த கிப்ஸுங்கிறது ஒரு நல்ல கைலின்னு அவர் மனசுல இடம் பிடிச்சிருச்சு, அது ஒரு தரமான கைலி அப்படின்னு இடம் பிடிச்சிருச்சு. அவன் திருப்தி அதை யூஸ் பண்ணிட்டு அவன் வந்து அவன் திருப்தி அடைஞ்சிட்டான், சரியா. அதனால வந்து அவன் கிப்ஸை விட்டுட்டு வேற எந்த கைலிக்கும் மாற மாட்டான். அதுக்குதான் இந்த எஸ் சொல்லுவான் சாட்டிஸ்ஃபிகேஷன், பொருளை யூஸ் பண்ணி அவன் திருப்தி அடைஞ்சு அடுத்து அடுத்து அவன் வாங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில் இந்த கெய்டாஸ் அப்படின்னா இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக பொருட்கள் வாங்குவார், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சரியா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாவே, ஏக்கு அட்டன்ஷன், ஹைக்கு இன்ட்ரெஸ்ட், டிக்கு டிசையர், ஏக்கு ஆக்ஷன், எஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன், சரியா. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி, இதுல அதுல வந்து எய்டாஸ்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம். 2012 வந்து இந்த கேள்வி ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கிறங்க. இப்ப ஏதாவது கேட்டிருக்காங்க திரும்ப கேட்க மாட்டாங்கலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது கடைசி 10 செட் கொஸ்டின் நீங்க நல்லா பாருங்க, கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் வந்து அந்த 10 செட் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதனால நீங்க பழைய 10 செட் கொஸ்டினை வந்து 2000 நீங்க 2019 கடைசியா டிஆர்பி 2019 நினைக்கிறேன் அதுல அந்த கொஸ்டின் வரையும் நீங்க வந்து 10 செட் கொஸ்டின் நீங்க நல்லா பாத்துக்கிறங்க. கண்டிப்பா வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப திரும்ப ஒரு 5 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரியா. அதனால பழைய கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துக்கிறீங்க, சரியா. அப்ப இந்த எய்டாஸ் நீங்க பாத்துக்கிறீங்க, இந்த ஃபுல் ஃபார்ம் நீங்க வந்து படிச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில அடுத்து ஒரு 4 ஃபேக்டர் இருக்கு. என்ன ஃபேக்டர்னா பிசிக்கல் நேச்சர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி ஷுட் ஹேவ் 4 ஃபேக்டர்ஸ், சரியா. ஒரு 4 காரணிகளை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில வந்து சொல்றாங்க. இதுவும் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இருந்தாத்தான் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி ஒரு சிறந்த, அதாவது இந்த விளம்பர நகல் வந்து இதுல இதை உள்ளடக்கி இருந்தாத்தான் அது ஒரு நல்ல ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா. பொருளை வந்து இந்த நாலு பாயிண்ட்ஸுமே இருந்தாத்தான் அதுவும் என்ன சொல்ல ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன 4 ஃபேக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்டு டெஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அவன் திருப்தி அடைகிற மாதிரி இருக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், விளக்கணும், சரியா. என்ன சொல்றாங்கன்னா டெஸ்கிரிப்ஷன், அந்த பொருளை பத்தி நீ வந்து விளக்கணும், எப்படி இருக்கு, விலை கம்மியா இருக்கணும், தரமும் கம்மியா இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து விளக்கிதான் வந்து சொல்லணும். அப்பதான் திரும்ப என்ன பண்ணுவான்டா அந்த பொருளை வாங்க வருவான். அப்ப அந்த 4 ஃபேக்டர்ல வந்து என்ன இருக்குமா, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்கிரிப்ஷன், நரேஷன் என்ன சொல்றாங்க, இதுவும் அது மாதிரி தான் விவரித்தார், சரியா. அந்த பொருளை பத்தி கொஞ்சம் வந்து விவரிக்கணும் அது சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்போசிஷன், வெளிப்பாடு, அவன் பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது, அவன் சரியில்லைன்னு சொல்றானா அவன் திருப்தி அடைகிறானா, அப்ப அந்த திருப்தி அடைகிற மாதிரி வந்து அவனுடைய இந்த பொருள் வந்து கண்டிப்பா இருக்கணும், அது எக்ஸ்போசிஷன். அடுத்து ஆர்குமெண்டேஷன், ஆர்வம்னா விவாதமா இருக்கணும், ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணமாக்க இந்த பொருள் நல்ல பொருள்ரா திரும்ப திரும்ப வாங்கணும்னா அப்படி தூண்டக்கூடியதாக ஆர்வம் விவாத பொருளாக இருக்கணும். அப்ப இதுல ஒரு 4 ஃபேக்டர்ஸ், பிசிக்கல் நேச்சர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி சுட் பி 4 ஃபேக்டர்ஸ் நீங்க ஞாபகத்துக்குறங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன், ரெண்டாவது வந்து நரேஷன், மூணாவது வந்து எக்ஸ்போசிஷன்,
நாலாவது வந்து ஆர்குமெண்டேஷன். சரியா? அப்ப இந்த அட்வர்டைசன் காப்பியில வந்து நம்ம ரெண்டு இது பாத்துக்கோங்க. ரெண்டு டாபிக் என்ன? எய்டாஸ் என்னன்னு பாத்துட்டோம், அதுல ஃபுல் ஃபார்ம் பாத்துட்டோம். அப்புறம் வந்து இந்த அட்வர்டைசன் காப்பியில வந்து 4 ஃபேக்டர்ஸ், சரியா, அதையும் நம்ம பாத்துட்டோம். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து அந்த அட்வர்டைசன் காப்பியோட கரெக்டர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கரெக்டர் அதை பத்தி நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில வந்து கேரக்டர் வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். சரியா? நீங்க இதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறீங்க. அதாவது உங்க நண்பர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இதை நிறைய பிஜிடிஆர்பி காமர்ஸ் எழுதக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வந்து நீங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ணாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்க வந்து அடுத்த வீடியோ நீங்க பார்க்க முடியும்.